Welcome to Smart Ideas Academy. Economics la social welfare schemes ooraga nalansar tittangal indha topic related ada nama iduvarikume TNPSC la enna na questions ketirukanga koranchathu oru 10 15 question paper la nand collect panna questions ellame seithu paakaporum adu mattum illama na kittadatta oru 100 schemes kitta vande கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கீம்ஸும் இங்கிலீஷ் தனியாக தமிழ் தனியாக பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதில் உள்ள ஸ்கீம்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நான் ஹைலைட் பண்ணல, இங்கே பண்ணிடலாம். ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், ஊரக நலன்சார் திட்டங்கள், இந்த டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் இந்த கொஸ்டின் பேப்பரில் தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2005-2006 தொடங்கப்பட்ட கிராமப்புற இந்தியாவுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பை வழங்குவதற்கான திட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த திட்டம் வந்து 2005-2006 வந்து தொடங்கியிருக்கான். இது வந்து இந்தியாவுக்கான அடிப்படை வசதிகள், பேசிக் கம்யூனிட்டிஸ், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது மெயினாக ரூரல் ஏரியாஸ்க்கு, அது வந்து என்ன திட்டம் தான் நமக்கான கேள்வி. இது வந்து என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா, பாரத் நிர்மாண் அண்ட் ரூரல் ஹவுசிங், இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகள். இந்த திட்டம் தான் 2005-2006 இந்த மாதிரி பேசிக்கான வசதிகள் செய்து தரதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கு 11th எக்கனாமிக்ஸில் இந்த திட்டம் வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பாருங்கள், 2005-2006 இதோ இருக்கு பாருங்கள், பாரத் நிர்மாண் யோஜனா 2005, இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஆல்ரெடி நான் இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்கிற ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம், இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நம்ம ஸ்கூல் புக்கில் இது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, 1976. ஆனால் 1976 இதுக்கான ஆன்சர் கிடையாது. அக்டோபர் 2, 1980 தான் இந்த திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அக்டோபர் 2, அதாவது காந்தி பிறந்தநாள் அன்னைக்கு தான் வந்து தொடங்கியிருக்காங்க. இது வந்து ஸ்டார்ட் பண்ணது, அதாவது கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 1978-79. ஆனால் இனிஷியேட் பண்ணது வந்து, அதாவது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த பீரியடு, ஆனால் இனிஷியேட் பண்ணது இந்த தேதியில தான். இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரூரலில் இருக்கிற மக்களுக்கு, அதாவது வில்லேஜ் பீப்புளுக்கு மானியம் சப்சிடிஸ் மூலமாக வந்து அவங்களுக்கு தேவையான விஷயத்தை ஏற்படுத்தி தரது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளை பேங்க் கிரெடிட் மூலம் ஏற்படுத்தி தரதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்த கேள்வி, விவசாய பயிர் காப்பீடு முறையை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஆண்டு, அக்ரிகல்ச்சரல் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா 1985 வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த அக்ரிகல்ச்சரல் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதுதான் வந்து அதுக்கு அடுத்தது என்ன ஸ்கீமாக மாறி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம், பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இது இந்த ஸ்கீம் வந்து 2016 வந்து கொண்டு வந்திருப்பாங்க, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. அதாவது இன்சூரன்ஸ் காப்பீடு ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் இதெல்லாம். 2020 இதோட பேர் வந்து என்னென்னு மாற்றிட்டாங்கன்னா RWBCIS. ஸோ இது நான் கொஞ்சம் இங்கிலீஷில் தான் கிடச்சிது எனக்கு. ரீஸ்ட்ரக்சர்டு வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் RWBCIS. ஸோ இந்த ஸ்கீமையே வந்து பாருங்கள், இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ரீஸ்ட்ரக்சர்டு வெதர் பேஸ்டு, அதாவது நார்மலாக முன்னாடி இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து மெயினாக வந்து விவசாயிங்க வந்து இன்சூரன்ஸ் எதுக்காக கேட்பாங்கன்னா இந்த மாதிரி மழை இல்லை அந்த மாதிரி ரீசன் சொல்லி தான். ஸோ வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ன்றதை கொண்டு வந்திருக்காங்க 2020.
அடுத்த கேள்வி, கிராமப்புற முன்னேற்றமும் இந்தியாவும் என்பது கீழ்கண்ட வாக்கியத்தில் கூறுக. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் இந்தியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வறுமை ஒழிப்பும் கிராமப்புற மக்களின் நன்மையும். கண்டிப்பாக கிராமத்தோட முன்னேற்றம்ன்றது அங்கே உள்ள பாவர்த்தியை வந்து எராடிகேட் பண்ணுறதும் அவங்களோட மக்களை வந்து அவங்களோட நன்மைகளை பார்க்கறதுதான். கிராமப்புறங்களை நகரமயமாக்குதலுக்கு வழிவகை செய்தலும் கண்டிப்பாக வந்து கிடையாது. அவங்க அவங்களாவே இருக்கணும், ஆனால் வந்து அர்பனில் இருக்கிற எல்லா விஷயமும் அவங்களுக்கு கொடுக்கணும் தான். இது தவிர்த்து அர்பனைசேஷன் ஆக்கணும், ஒரு வில்லேஜை அழிச்சிட்டு ஒரு கண்ட்ரி வந்து முன்னேற முடியாது. ஸோ செகண்ட் ஒன் வந்து ராங். இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 1-1 தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, கிசான் கடன் அட்டை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நபருக்கு யாருக்கு தகுதியுடையது? கிசான் கிரெடிட் கார்டு. இது வந்து அனைத்து விவசாயிகள், பயிரிடுவோர் பங்குதாரர், குத்தகைதாரர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தான் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு வந்து தராங்க. 1, 2, and 3 எல்லா ஃபார்மர்ஸ், ஷேர் கிராப்பர்ஸ், டெனன்ஸ் எல்லாருக்குமே தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டுன்றது தராங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து கிசான் கிரெடிட் கார்டு பற்றி கொடுத்துருக்காங்க. உழவர் கடன் அட்டை. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்மள்கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தால் நமக்கு தேவையான நேரத்தில் அதில் பணம் இருக்கிறத பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் விவசாயிகளுக்கு தேவையான கடனை வந்து அந்த கார்டு மூலமாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து 1998 ஆர்பிஐ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ அண்ட் நபார்டு தான் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க பார்த்துக்கோங்க. 1998 ரிசர்வ் பேங்க், நபார்ட். அடுத்து, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இயரு 2016. இந்த ஸ்கீம் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்கீம். ஏப்ரல் 2016 தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்கீமோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஆவாஸ்னாலே வந்து வீடு. இப்போ சில கீ டேர்ம்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து கிசான்னா நம்ம வந்து விவசாயம் ரிலேட்டடாக சொல்கிறோம். ஃபசல்னா இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக சொல்லுவோம். அதே மாதிரி ஆவாஸ்னா வீடு, சதக்னா ரோடு. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து சில கேள்விக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னா அனைவருக்கும் வீடு, ஹவுசிங் ஃபார் ஆல், எல்லாருக்குமான வீடை வந்து கொடுக்கறது தான். ரெண்டாயிரத்தி எல்லாருக்கும் வீடு, அதுவும் மார்ச் 2022. இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். 1 ஏப்ரல் 2016 தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவர்களுள் யார் புறா மாதிரியோடு தொடர்புடையவர் ஆவார்? புறா மாடல். புறாடனா என்னன்னா இது வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச இதுதான். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. புறானா என்னன்னா ப்ரொவிஷன் ஆஃப் அர்பன் அம்யூனிட்டிஸ். இந்த எக்ஸ்பென்ஷனும் நமக்கு எக்ஸாம்ல கேட்டு இருக்காங்க, அதனால தான் எழுதுறேன். இன் ரூரல் ஏரியாஸ், இதுதான் புறாவோட எக்ஸ்பான்ஷன். அதாவது ஒரு நகரத்தில் என்னென்ன வசதிகள் தான் இருக்கோ அதை வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் தரணும்ன்றதான் இந்த புறா மாடல். இது வந்து 2003 வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இதை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2012 வந்து பார்த்தீங்கன்னா புறா 2.0 அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக 2020, 2021 தான் கோவிட் டைம்லேயே இந்த ஸ்கீமை பற்றி நிறையா பேசியிருந்தாங்க. அடுத்த கேள்வி, பிரதம மந்திரி கிராம் சதக் திட்டமானது கீழ் வருவனவற்றுள் எதற்கு முதன்மையானது? பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ சதக்னாலே நான் ரோடு ரிலேட்டடாக வந்து சொன்னேன். ஸோ ஊரக சாலை மேம்பாட்டு திட்டம் தான். அந்த கீ டேர்ம் தெரிஞ்சா சில ஸ்கீம்ஸ் தான் இந்த மாதிரி எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ
இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 25th December 2000 வந்து லான்ச் பண்ணாங்க. இதனுடைய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, சில சில வழிபாதை தான் வந்து கரெக்டாக லிங்கே ஆகியிருக்காது. ஸோ இப்படி ஒன்று போகும், இப்படி ஒன்று போகும், எல்லாத்தையும் கரெக்டாக லிங்க் பண்ணி அதுக்கான அந்த ரோட் மேனேஜ்மெண்ட்டாக கரெக்டாக கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். அடுத்த கேள்வி, கிராமப்புற இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கான திறமை பயிற்சி அளிப்பது எந்த திட்டம், அதாவது புவர் யூத், ரூரல் புவர் யூத்துக்கான ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தர்றது எந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, தீன்தயாள் உபாத்யாயா கௌசல்யா அப்படின்னு வந்தாலே வந்து யூத்னு அர்த்தம், யூத். தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். தீன்தயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல் யோஜனா. சரி, கௌசல்யா அப்படின்னு வந்தாலே அது என்ன குறிக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்கில்ஸ் தான் குறிக்கும், யூத்தை குறிக்காது, ஸ்கில்ஸ். ஒரே நிமிஷம், இந்த திட்டமானது பார்த்தீங்கன்னா 25th September 2014 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் தர பிடிஎஃப்ல இது எல்லாமே இருக்கும். அடுத்து நமக்கு மேக்சிமம் ப்ரிலிம்ஸ் லெவலில் ஒரு திட்டம் என்றது எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த திட்டம் அது எப்போ தொடங்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அந்த திட்டத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஒரு நாலு இதை தான் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. நீங்கள் எந்த திட்டம் படித்தாலும் இந்த நாலு இதை கொஸ்டினாக காயின் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் நோக்கம் எது. இப்போ தான் நம்ம வந்து கிராம சதக் யோஜனா இதை வந்து நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக வந்து ரோடு கனெக்டிவிட்டி தான். ஸோ ஒரே கொஸ்டின் பாருங்கள், அடுத்தடுத்த தேர்வுகளை வந்து ரிப்பீட்டடாக வருது. அனைவருக்கும் அனைத்து பருவ காலங்களுக்கும் சாலை வசதிகளை அமைத்தல். இது வந்து 2025th December வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எத்திட்டம் கிராமப்புற மகளிரின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டது. அதே மாதிரி மகளிர் அப்படின்னா இப்போ ஹிந்தியில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா மஹிலா தான் சொல்கிறாங்க. மஹிலா சம்ரிதி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ மஹிலா சம்ரிதி ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா விமன்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறது தான், அதுவும் வந்து வில்லேஜில் இருக்கிற விமனுக்கு. மெயினாக எது மூலமாக தராங்க பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாக தராங்க, சுய உதவிக்குழு அது மூலமாக தந்து அவங்களுக்கான மைக்ரோ கிரெடிட்டு பேங்க் மூலமாக வந்து சில ஸ்டார்ட் அப்கான சில சப்போர்ட்கான மணி வந்து தராங்க. அடுத்து, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம சுயதொழில் திட்டம் எந்த பெயரில் மறுசீரமைக்கப்பட்டது. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரஜ்கார் யோஜனா. ஸோ இது வந்து இது வந்து இப்போ 2022 கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஸ்வர்ண ஜெயந்தி ஷஹாரி ரோஜ்கர் யோஜனா தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் வந்து சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு மறந்துடுச்சு, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அடுத்த கேள்வி, ஆஸ்பயர் 2015 இந்த திட்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆண்டர்பிரனர்ஷிப், அதாவது தொழில் முனைப்பை முடுக்கிவிடுதல் மற்றும் புதிய தொழில்களை ஊக்குவித்தல் தான். ஆண்டர்பிரனர்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 2016 March 2015 வந்து கொண்டு வந்திருக்காங்க, March 2015. அடுத்த கேள்வி, இந்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எப்போது தொடங்கியது. இதற்கான விடை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம்.
2018 ல தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை தான் வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு பிஎம்ஜே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 lakh வந்து ஒரு ஃபேமிலிக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த கேள்வி, ஸ்வர்ண ஜெயந்தி எஸ்டிஎஸ்ஆர்ஒய் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை வந்து ஸ்வர்ண ஜெயந்தி ஷஹாரி ரோஜ்கர் யோஜனா. அடுத்த கேள்வி, அதாவது எந்த வேலைவாய்ப்பு திட்டம் அத்தகைய திட்டங்களின் மைல்கல் எனவும் ஆக சிறந்த வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எனவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித மேம்பாட்டு 2015 வருடத்திய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ எல்லாருமே பேசப்படுற ஒரு திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் தான், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதெல்லாம் 2012 கேள்விகள், அதாவது கடைசி ஒரு 5-6 டிஸ்கஸ் பண்ணது. மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2005 வந்து வந்திருக்கும், அதுக்கப்புறம் 2006 வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. இது ரிலேட்டடாக தான் நம்ம மெயின்ஸ் கொஸ்டினும் ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது வேணாலும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா போய் பாருங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின்கான ஆன்சர் வந்து கமெண்டில் வந்து சொல்கிறேன், அண்ட் PDF நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் நம்ம இதில் வந்து ஒரு 15-20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நான் கொடுத்துருக்குற ஸ்கீம்ஸையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம முக்கியமான ஸ்கீம்ஸ் அதில் இருக்கிறது எல்லாமே மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட் தான், பட் நிறையா இருக்குது. நான் வந்து டைம் கிடச்சா முக்கியமான ஸ்கீம்ஸ் மட்டும் எதாவதுன்னு எடுத்து உங்களுக்கு ஒரு இதாக தரேன். நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் புக் PDF இருக்கிற ஸ்கீம்ஸும் அப்புறம் நான் தர ஸ்கீம்ஸ் இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.